வேண்டும் வேண்டும், மதமாற்ற தடை சட்டம் வேண்டும், மூடிடு மூடிடு, கிறிஸ்தவ பள்ளிகளை மூடிடு, செய்யாதே செய்யாதே, மத பிரச்சாரம் செய்யாதே, இன்னும் கோஷம் போடுற நபர்களா நீங்கள்? ஐயா, உங்களை தான் தேடிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் உங்க மனசாட்சி கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கேளுங்களேன். நல்ல கோஷம் போடுங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் மனசாட்சி பேசுறத கேட்டுட்டு போடுங்க. மனசாட்சியின் முதல் நபர், ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? விஷயத்துக்கு வர, நம்ம கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு தெரியுமா? சொல்றோம் கேளுங்க. நம்ம மூத்த தலைவர் அத்வானி கராச்சியில் உள்ள சென்ட் பேட்ரிக் ஸ்கூல்ல தான் படித்தார். அருண்ஜேட்லி டெல்லியில் உள்ள சென்ட் சேவியர் பள்ளியில் படித்தார். இப்ப அமைச்சராக இருக்கிற பியூஷ் கோயல் மும்பையில் உள்ள சென்ட் டான் பாஸ்கோ பள்ளியில் படித்தார். தற்போது தலைவராயிருக்கும் ஜே பி நட்டா பாட்னாவில் உள்ள சென்ட் சேவியர் பள்ளியில் படித்திருக்கிறார். ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே கொடைக்கானல் உள்ள கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் உள்ள ஸ்டீஃபன் பள்ளியில் படித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி டெல்லியில் உள்ள ஹோலி சைல்ட் அக்சலியம் பள்ளியில் படித்திருக்கிறார். சரி, தெரியாம இவங்க படிச்சாலும் இவங்க பசங்களையும் கிறிஸ்தவ பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வைக்கிறாங்களாம், தெரியுமா? முன்னாள் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களின் மகனும் மகளும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தான் படித்தாங்க. பிரகாஷ் ஜவ்டேகர் மகன் போஸ்டன் யூனிவர்சிட்டியில தான் படித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகன் லண்டன் கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மகள் கிறிஸ்தவ கல்லூரியில் தான் படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மகனும் மகளும் லண்டனில் படித்திருக்கிறாங்க. ரவிசங்கர் பிரசாத் மகன் கார்னல் யூனிவர்சிட்டியிலும். இதே போல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மகன் அமைச்சர் ரஜிந்தர் கவுர் பாதல் மகள், கஜேந்திர சிங் ஷெகாவத் மகள், ஹர்தீப் சிங் பூரி மகள் போன்ற பல முக்கிய தலைவர்களின் பிள்ளைகளை கலிபோர்னியா, லண்டன், நியூயார்க் போன்ற பல முக்கிய நகரங்களில் இருக்கிற யூனிவர்சிட்டி கல்லூரியில் தான் தங்க படிப்பை படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிச்சு முடிச்சிருக்கிறாங்க, தெரியுமா? அடப்பாவமே. சரி, மனசாட்சியின் இரண்டாம் நபர் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ சார், எனக்கு பேசுறதுக்கெல்லாம் நிறைய இல்லை, ஒரே ஒரு கேள்வி தான். கிறிஸ்தவ பள்ளியில் படித்த இந்த மாதிரி மூத்த முன்னணி தலைவர்கள் என்ன கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்களா என்ன? இல்லை அவர்களின் பிள்ளைகள் தான் கிறிஸ்தவர்களாக மாற்றிட்டாங்களா? அப்படி ஒரு நிர்பந்தம் அவர்கள் படித்த பள்ளியில் இருந்தால் பதவியில் இருக்கும் இவர்கள் சும்மா விடுவார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சார். சரி, மனசாட்சியின் மூன்றாம் நபர் சொல்றத கேட்டு முடிச்சிடலாம். ஹலோ சார், எனக்கு கேள்வியெல்லாம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு சின்ன சந்தேகம்தான். ஆமாம், நம்ம ஏன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை மட்டும் அழிக்க நினைக்கிறோன்னு யோசித்து பார்த்தேன். நம்ம எந்த ஸ்கூலு காலேஜும் நடத்தலை, நடத்துகிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னு யோசித்து பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது உண்மை என்னன்னு. மிஷினரிகள் ஆரம்பித்த ஸ்கூலு காலேஜில் படித்தவன் கொஞ்சம் உண்மையாக இருக்கிறான், தப்பு பண்ணால் கொஞ்சம் பயப்படுறான், தப்புனா கேள்வி கேட்குறான். எல்லாரும் அப்படி இல்லைனாலும் பொதுவான நிறைய நபர்கள் அப்படி இருக்கிறாங்க. அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தாச்சே. நிறைய படிச்சுட்டா நம்ம தப்பு பண்ணால் கேள்வி கேட்பாங்க, நல்ல நிலைமைக்கு வந்து நம்மளையே ஓரம் கட்டிடுவாங்கன்னு அதிகமாக பயப்படுறோன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி தானே? நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு எலெக்ஷனில் பயங்கரமாக பேசுகிறோம்ல, அப்போது ஸ்கூலு காலேஜு நம்ம நாட்டு மக்கள் படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு வந்தால் சந்தோஷம் தானே படணும், ஏன் எதிர்க்கிறோம், ஏன் முடக்கிறோம், புரியலையே. சரி, நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டோம், மனசாட்சி இருந்தால் கண்டிப்பாக இதை தான் பேசும், இதை தான் சொல்லும். இந்த மனசாட்சியை சாகடிச்சிட்டு வாழ்கிற உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, அன்பை மையமாய் கொண்டு அன்பையே மற்றவர்களுக்கு விதைக்கிற நாங்கள் தாய் நாட்டுக்கு துரோகிங்கன்னா நீங்கள் யார் சார்? மனசாட்சி பேசாது, மனசாட்சி மாறாது, மனசாட்சி சாகாதுன்னு மட்டும் நம்பாதீங்க நண்பா. ஒரு நாள் பேசும், ஒரு நாள் மாறும், ஒரு நாள் சாகும், அப்போ யோசித்து பயனில்லை. வாழுங்க சார், வாழ விடுங்க. சந்திப்போம், கொஞ்சம் சிந்திப்போம். உங்கள் மனசாட்சியே.